பரங்கிக்காய் கொத்துக்கும் முதல்ல ஒரு சின்ன துண்டு பரங்கிக்காயை நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை நல்லா பொடியா திருத்தி வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், பச்சை மிளகாவை எப்போதும் சின்ன சின்ன துண்டா திருத்தி போடுறதுக்கு, எதுவுமே நீட்டமா திருத்தி போட்டா யார் வாயிலையும் கிடைக்காம இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம், இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால போடலை. அடுத்து தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா பொடியா திருத்தி வச்சுக்கோங்க. மேலே பொடி சாமான் அரைக்கிறதுக்கு 3 ஸ்பூன் தனியா, 3 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் கடுகு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி 1 ஸ்பூன், பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 1 கப்பு பயத்தம்பருப்பு, அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கடைசியாக புளி, எப்போது நம்ம சாம்பாருக்கு வந்து எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துருந்தா இதுக்கு நெல்லிக்காய் அளவு போகும், ஏன்னா நீர் புளியாக தான் குத்தணும், அதுக்கு வந்து திக்கான புளி ஜலம் வேண்டாம். அந்த புளியை வந்து கொஞ்சம் நீர்க்க கரைச்சி வச்சுக்கணும். முதல்ல வாணலியை போட்டு எண்ணெயை குத்தி வறுக்க வேண்டிய சாமானெல்லாம் வறுத்துக்கலாம். வெள்ளப்பருப்பு, வெந்தயம், மிளகாய் வறுத்து எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். மிளகாய் மட்டும் வறுக்க வேண்டாம், ஏன்னா மிளகாய் வறுத்தா கஷாய வாசனை வந்துடும். பெருங்காயம் போட்டுக்கணும். வறுத்தவன அதை மிக்சியில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குத்தி கடுக போடுவோம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோன்னா திருத்தி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பில இருந்தால் கருவேப்பில போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கிறவா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அந்த திருத்தி வச்ச பரங்கிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளியையும் போட்டு வதக்கிக்கலாம். பரங்கிக்காயும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி 1 ஸ்பூன். ஏன் சாம்பார் பொடி கம்மியாக இருக்குன்னா, நம்ம மேல் பொடி வேற அரைச்சி போடுறோம் இல்லையா, அதனால சாம்பார் பொடி வந்து கம்மியாக இருக்கு. பரங்கிக்காயும் தக்காளியும் ஓரளவு வதங்கின உடனே இந்த கரைச்சி வச்ச நீர்ப்புளியை சுத்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா வேகற வரைக்கும் கொதிக்கட்டும்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பரங்கிக்காய் நல்லா வெந்துடுது, பார்த்தாலே தெரியுது. இல்லை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் புதுசாக பண்ணுறவா அப்படின்னா அதை எடுத்து இப்படி இப்படி அமுக்கி பார்த்தா அது நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்த உடனே நம்ம இந்த வேக வச்ச பருப்பை அதில் சேர்க்கலாம். போட்டுட்டு கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது பார்க்கறதுக்கு கெட்டியா இருக்கு, நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இது கெட்டியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து பொடி போட வேண்டியிருக்கு. பொடி போட்டால் வேற கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே அந்த பொடியை அரைச்சின்னு வரலாம். அதுக்குள்ளே இந்த வறுத்து வச்ச பொடியை அரைக்கலாம். இந்த தனியாக எடுத்து வச்ச மிளகையும் அதில் சேர்த்துக்கணும். இதில் வந்து தேங்காய் கூட சேர்த்து அரைக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டால் அது ரொம்ப நாளி நல்லா இருக்காது, அதனால் நான் முக்கால்வாசி தேங்காய் போட மாட்டேன், ஏன்னா நைட்டுக்கெல்லாமும் யூஸ் பண்ணலான்னு. இப்போ இந்த பருப்பும் பரங்கிக்காயும் நல்லா சேர்ந்து கொதிச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடியை அதில் சேர்த்துக்கலாம். இந்த வறுத்து அரைச்ச பொடியை போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், நல்ல வாசனையாக இருக்கும் அப்போ தான். இல்லை கொஞ்சம் டிஞ்ச் ஆஃப் ஸ்வீட் பிடிக்குங்கிறவா இதில் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த பரங்கிக்காய் கொட்ஸ் வந்து ரொம்ப சௌரியம், காத்தால பண்ணிட்டா அதை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதை ராத்திரி ஊற்றி ஏதாவது டிஃபன் பண்ணாலும் அதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கல்யாணத்துலலாம் போனால் இட்லி அரிசி உப்புமா பொங்கல் எல்லாத்துக்கும் இந்த கொட்ஸ் தான் போடுறா. இல்லை வேணும்னா வேற சில கறிகாய்கள்லாம் கூட சேர்த்துக்கலாம், கேரட்டு பீன்ஸு, அது வெஜிடபிள் கொத்து. இது வந்து வெறும் பரங்கிக்காய் மட்டும் போடுறதுனால இது பரங்கிக்காய் கொத்து. இப்போ பொடி போட்டப்புறம் நல்லா சேர்ந்து கொதிச்சு எடுத்து இப்போ நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டு அடுப்பை அணைச்சி வச்சிடலாம்.